ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோண் அகாடமி. இன்றைக்கி இந்த லைவ் டெஸ்ட்டில் 6th வந்து தமிழ் 3rd டேர்ம் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு 50 க்வெஷ்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து தெரிவிங்க கடைசியாக, ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ லைவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு க்வெஷ்சன், சத்திய தரும சாலையை எந்த மாவட்டத்தில் ராமலிங்க அடிகளார் நிறுவினார்? ஸோ எந்த மாவட்டத்தில் வந்து இந்த சாலையை வந்து பார்த்தீங்கன்னா சத்திய தர்ம சாலையை வந்து நிறுவியிருப்பார்? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கடலூர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஷ்சன், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இவ்வரி யாருடையது? ஸோ யார் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாங்க? சூப்பர், எல்லாரும் கரெக்டாக போடுறீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அன்னை தெரேசா, ஓகேங்களா? தேர்ட் க்வெஷ்சன், கைலாஷ் சத்தியார்த்தி குறித்த கூற்றுகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? ஸோ கைலாஷ் சத்தியார்த்தியை பற்றிய கூற்றில் வந்து எது வந்து தவறாக வந்து இதில் இருக்குது? ஸோ பார்த்து இதுக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ க்வெஷ்சன் நல்லா தெரியுதுங்களா? ஸோ நிதானமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், அவசரத்தில் தப்பாக போட்டு போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்து பொறுமையாக இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தவறானதாக இருக்கும் அப்படிங்கிறத சரியாக போடுங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஏ தான் வந்து தவறாக இருக்குது. என்னென்னா வந்து 25 ஆண்டுகள் வராது, 30 ஆண்டுகள், ஓகேவா? ஸோ குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்களை அவர் வந்து மீட்க 30 ஆண்டுகளில் வந்து 86,000 குழந்தை தொழிலாளர்கள் வந்து மீட்டிருப்பார், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கே தவறாக இருக்குது, மற்றது எல்லாமே இதில் சரியானது தான். அடுத்து நான்காவது, பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஸோ பாதமோட ஆசிரியர் யார்? சிறுகதை. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எஸ் ராமகிருஷ்ணன், ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ராமரோட பாதத்தை வந்து அந்த அவர் யூஸ் பண்ண அந்த பாதத்தை வச்சு தான் வந்து பரதன் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஆட்சி ஆண்டிருப்பார், ஓகேங்களா? ஸோ அப்போ பாதம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு நாம வச்சுங்க. அடுத்து ஐந்தாவது க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ராமகிருஷ்ணன் எழுதிய பாதம் என்னும் சிறுகதையானது எந்த சிறுகதையின் தொகுப்பில் அமைந்துள்ளது? ஸோ பாதம் என்ற சிறுகதை வந்து எந்த சிறுகதையோட தொகுப்பில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தாவரங்களின் உரையாடல், ஓகேங்களா? அடுத்து ஆறாவது, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்லேயும் வந்து எது பொருந்தாமல் இருக்கு? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாது, ஓகேங்களா? ஸோ அறக்கட்டளை அப்படின்னா வந்து ட்ரஸ்ட்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேற கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரஸ்ட்டு. ஸோ அப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது, மற்ற 3 ஆப்ஷனுமே வந்து சரியானது தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th, ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th க்வெஸ்சன், ஒரு பொருளின் இயல்பை
உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும். ஸோ கீழே இருக்க ஆப்ஷனில் வந்து எந்த அணியோட எக்ஸ்பிளனேஷன் இது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், தன்மை நவிர்ச்சி அணி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 9வது க்வெஸ்சன், அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து புக் பேக்கும் சேர்த்து இன்ச்சு பை இன்ச்சு படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சரியாக போடுவீங்க. ஓகேங்களா? சில பேர் கரெக்டாக போடுறீங்க இதுக்கு ஆன்சர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முத்தரையனார் தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 10வது க்வெஸ்சன், காந்தியடிகள் ஒரு மாநாட்டில் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என கூறினார் எனில் அந்த பெரியவர் யார்? ஸோ எந்த பெரியவரை பார்த்து வந்து தமிழ் கற்கணும் அப்படின்ற ஆசை வந்து காந்திக்கு வந்து உண்டாச்சு. ஸோ அந்த பெரியவர் யார்? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சாமிநாதர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11வது க்வெஸ்சன், வேலு நாச்சியாரை மனம் புரிந்த முத்துவடுகநாதர் எந்த பகுதியின் மன்னராக விளங்கினார்? எல்லாம் ஆன்சர் வந்து கரெக்டாக போடுறீங்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிவகங்கை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 12வது க்வெஸ்சன், வேலு நாச்சியார் எந்த இடத்தில் தங்கி படைகளை திரட்டினார்? ஸோ இதெல்லாம் வந்து லட்டு க்வெஸ்சன் சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் கோட்டை தான் வந்து சரியானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 13வது க்வெஸ்சன், வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? ஸோ வேலு நாச்சியாரோட அமைச்சர் யார்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வேலு நாச்சியார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தாண்டவராயன். ஸோ இவர் தான் வந்து இவங்களோட அமைச்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 14வது க்வெஸ்சன், சிவகங்கை மீட்க வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலி எவ்வாறு குதிரை படைகளை அனுப்பினார்? ஸோ எடுத்தோடனே அவசரமாக ஆன்சர் போடணும் அப்படின்ட்டு உடனே போட்டுறாதீங்க, நாலு ஆப்ஷனையும் நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5000 தான். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோன்னே 5-னோடனே 50000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க, ஆனால் ஃபுல்லாக ஆப்ஷனை பார்த்து ஃபஸ்ட்டு நல்லா யோசிங்க. ஓகேங்களா? யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் 15வது க்வெஸ்சன், பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. ஸோ எந்த இணை வந்து இதில் பொருந்தலை, கரெக்டாக இல்லாமல் தவறாக உள்ளதுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கலைக்கூடம். ஸோ இதுக்கு வந்து ஆர்ட் கேலரி வரணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெட் கேலரின்னு சொல்லிட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே வந்து சரியானது தான். அடுத்து 16வது க்வெஸ்சன், உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். நான் சொல்லியிருந்தீங்களா, எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் பேக் உட்பட எல்லாமே படித்தவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் போடக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான். சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அது இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 17வது க்வெஸ்சன், கீழ்காணும் தொடர்களில்
பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ பார்த்து நிதானமாக ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா சின்ன ஒரு வேர்டு தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஓர் இரவும் ஒரு பகலும். ஓகேங்களா? ஸோ ஓர் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் அது வரும். ஸோ இதில் பாருங்கள், ஓர் இரவும், இரவுன்றது வந்து ஈங்கிறது உயிர் எழுத்துங்களா. ஸோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஓர்ன்ற வார்த்தை தான் வரும். அடுத்து உயிர்மை எழுத்து, பான்றது உயிர்மை எழுத்து. ஸோ இதற்கு முன்னாடி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு. ஸோ ஒருன்ற வார்த்தை வந்து எப்பயுமே எங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வரும். சரிங்களா? ஸோ மற்ற எதுவுமே வந்து ஆப்ஷன்லேருந்து பொருந்திருக்காது. ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 18th க்வெஸ்சன், கன்னி என்பது எந்த வகை பாடலாகும்? ஸோ 3 அடியா, 4 அடியா, 2 அடியா, 5 அடியா? ஸோ எத்தனை அடி? அடிக்கிற அடி இல்லை, கன்னிங்கிறது வந்து எந்த வகை பாடல் இது, அதில் எத்தனை அடி அதை சொல்லுங்கள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர், 2 அடிகளில் பாடப்படுவது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 19th க்வெஸ்சன், தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றன? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழ் மொழியின் உபநிடதம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 20th க்வெஸ்சன், தாயுமானவர் எந்த மன்னனிடம் கணக்கராக பணியாற்றினார்? ஸோ எந்த மன்னர்கிட்ட தாயுமானவர் வந்து பணிபுரிஞ்சார்? பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க, அவசரத்தில் தப்பு பண்ணாதீங்க. ஃபுல்லாக 4 ஆப்ஷனும் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவசரத்தில் தான், அவசரப்பட்டு தான் நம்ம நிறைய மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணியிருப்போம் எக்ஸாமில். நிதானமாக நம்ம யோசித்து அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம மூவ் பண்ணியிருந்தாவே நிறைய க்வெஷ்சன்ஸ் நம்ம வந்து கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பதட்டத்தில் தப்பு பண்ணிடாதீங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, விஜய ரகுநாத சொக்கலிங்கர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 21st க்வெஸ்சன், இது ஒரு பொருத்துக. ஸோ மேட்ச் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடுறீங்க, சில பேர் ஸ்லோவாக பண்ணலாம், தப்பு இல்லை. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்து வந்து ஸ்லோவாக பண்ணவங்க கூடியங்களும் இருப்பீங்க தான். நீங்களும் சீக்கிரமாக வந்து வேகமாக உங்களாலேயும் ஆன்சர் பண்ண முடியும். விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. ஓகேங்களா? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஸோ 4-1-3-2. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், தண்டருள் அப்படிங்கிறது வந்து குளிர்ந்த கருணை. ஓகேங்களா? ஸோ ஏவல் அப்படிங்கிறது தொண்டு, அல்லாமல் அப்படிங்கிறது அதை தவிர, நெக்ஸ்ட்டு எய்தும் அப்படின்னா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் 22th க்வெஸ்சன், கலில் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்த நாவலாசிரியர்? ஸோ எந்த நாட்டை சேர்ந்த ஒரு நாவலாசிரியர் இவர், கலில் கிப்ரான்? சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, லெபனான். ஓகேங்களா? ஸோ லெபனான் நாட்டை சார்ந்தவர். அடுத்து 23rd க்வெஸ்சன், கலில் கிப்ரான் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் யார்? ஸோ இவரோட பாடல்களை வந்து தமிழில் வந்து மொழி பெயர்ச்சிருப்பார். ஸோ அவர் யார்? ஒரே மாதிரியே இருக்கும், ஆப்ஷன்லாம் பார்க்கறது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புவியரசு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
24வது குவெஸ்டின், உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஸோ நம்ம மனசில் வந்து இது இருக்கக்கூடாது, இது இல்லாமல் இருந்தாவே அது ஒரு சிறந்த அறம்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன? சூப்பர் சூப்பர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, குற்றம் தான். ஸோ நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையே நம்ம செய்கிற ஒரு சிறந்த அறம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து இதில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் 25வது குவெஸ்டின், பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை படிச்சிருக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. நீங்கள் அந்த குவஸ்டினை பார்த்துட்டு அதுக்கான அந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தே இது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான குவஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். சிக்ஸ்த்து புக் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே சிம்பிளான குவஸ்டினாக தான் இருக்கும். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, துன்பத்தை. ஸோ மற்றவங்க துன்பத்தை கண்டு வந்து வருந்துறது தான் வந்து அறிவோட பயன், பிற உயிர்களது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து 26வது குவஸ்டின், மணி பல்லவ தீவில் அமுத சுரபியை மணிமேகலை யாரிடமிருந்து பெற்றார்? ஸோ மணிமேகலை வந்து மணிப்பல்ல தீவுக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து அமுத சுரபி வந்து யார்கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க? சூப்பர் சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆபுத்திரன், ஓகேங்களா? அடுத்து 27வது குவஸ்டின், அமுத சுரபியில் மணிமேகலைக்கு முதன் முதலில் அன்னமிட்டவர் யார்? ஸோ ஃபஸ்ட்டு மணிமேகலை வந்து அந்த பாத்திரத்தை அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா முதல் முதல்ல அதில் ஒருத்தர் வந்து அன்னம் ஃபஸ்ட்டு அன்னம் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆதிரை, ஓகேங்களா? அடுத்து 28வது குவஸ்டின், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் கீழ்கண்ட ஏதோ ஒன்று தவறானது. இந்த குவஸ்டின் வந்து பார்த்து வந்து யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு ட்விஸ்டடான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மைன்யூட் ட்விஸ்ட்டு தான் வந்து இதில் இருக்கும். அதனால நாலு ஆப்ஷனையும் பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் போடவே கன்ஃபியூஸாக இருக்குங்களா? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கால் முளைத்த கவிதைகள். ஸோ இதில் என்னென்னா கவிதை இல்லை, கால் முளைத்த கதைகள், அதுதான் வந்து ராமகிருஷ்ணர் வந்து எழுதியது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கவிதைன்னு தவறாக வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 29வது குவஸ்டின், காந்தியடிகள் முதன் முதலாக சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு. ஃபஸ்ட்டு காந்தி வந்து சென்னைக்கு வந்திருப்பார். ஸோ எப்போ வந்தார் முதல்ல? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 19, ஓகேங்களா? அடுத்து 30வது குவஸ்டின், தமிழ்நாட்டின் சொத்து என காந்தியடிகளிடம் ராஜாஜி யாரை பற்றி சிறப்பித்து கூறினார்? ஸோ இவர் தான் வந்து எங்கள் நாட்டோட பெரிய சொத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து காந்தியடிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஈஸியான குவஸ்டின் தான். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதியார், ஓகேங்களா? அடுத்து 31வது குவஸ்டின், 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ இலக்கிய மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காந்தியடிகள் தான், ஓகேங்களா? அடுத்து 32வது குவஸ்டின், காந்தியடிகளின் உடைகள் மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழக பயணம் எது? ஸோ காந்தி வந்து அவரோட மாற்றம் ஏற்பட்டதுக்கான பயணம் வந்து எது தமிழகத்தில்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மதுரை பயணம்தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 33வது குவஸ்டின், இடுகுறி பெயரை வட்டமிடுக.
கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். தப்பாக போடுறீங்க, நிதானமாக கரெக்டான ஆன்சர் போடுங்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மண் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 34வது க்வெஸ்சன், எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர், இக்கூற்று யாருடையது? ஸோ யார் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, எல்லா உயிர்கள் மீதியும் நம்ம வந்து இரக்கம் வைக்கக்கூடியது தான் வந்து நேர்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புத்தர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 35வது க்வெஸ்சன், தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றினார்? ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பார்? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டடாக கூட இல்லை. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 36 வருஷம் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து 36வது க்வெஸ்சன், ஆசிய ஜோதி என்ற நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்து ட்விஸ்டடாக இருக்கும்போது யோசிச்சு அதுக்கு பதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, லைட் ஆஃப் ஏஷியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 37வது க்வெஸ்சன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஸோ எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர்? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 20வது நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ பாரதியாரும் கவிமணியும் வந்து ஒரே நூற்றாண்டில் தான் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து 38வது க்வெஸ்சன், ஒரு பொருத்துக இது. ஓகேங்களா? பார்த்து நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம முதல்ல வேகமாக போட்டுடணும் அப்படின்னு ஆன்சர் பண்ணாதீங்க, கரெக்டான ஆன்சர் போடணும் அப்படின்னு நினச்சி ஆன்சர் பண்ணுங்கள். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 3421 தான். பூதளம் அப்படின்னா வந்து பூமி. ஓகேங்களா? ஸோ இதிலே பூ பூ வருது பாருங்கள், ஸோ அதனால் ஈஸியாக போட்டுடலாம் அது. அடுத்து வந்து முற்றும் அப்படின்னா முழுவதும், கும்மி அப்படின்னா வந்து சாரி கும்பி, கும்பினா வந்து வயிறு. ஓகேங்களா? அடுத்து மாறினா வந்து மழை, இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. அடுத்து 39வது க்வெஸ்சன், தமக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே, இவ்வரி இடம்பெற்ற நூல். ஸோ எந்த நூலில் வந்து இந்த வரி வந்து இடம் பெற்றிருக்கு? இதுக்கான ஆன்சர்லாம் சீக்கிரமாக போட்டுடலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே இந்த லைன் வந்து இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, புறநானூறு தான் இதுக்கான சரியான பதில். 40வது க்வெஸ்சன், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், இவ்வரி யாருடைய கூற்று? ஸோ இதுலையுமே வந்து ஆப்ஷனில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதனால் நிதானமாக வந்து 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக இது 6th book படித்து ஆன்சர் பண்ணுறவங்களாம் தப்பு பண்ணுவீங்க, ஆல்ரெடி டெஸ்ட்லாம் நல்லா அட்டன் பண்ணுவீங்க, கரெக்டாக போட்டுருவீங்க இதை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், ஏ மற்றும் சி. ஏன்னா வந்து வள்ளலார், ஓகேங்களா? ஸோ வள்ளலார் தான் வந்து இதை சொல்லியிருப்பார், அவரோட இயற்பெயர் வந்து ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே வந்து வரும், ஆப்ஷன் ஏ மற்றும் சி ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன்லாம் வந்து ஆப்ஷன் ட்விஸ்டட் க்வெஸ்சன் சொல்லலாம் இது. ஓகே, அடுத்து 41வது க்வெஸ்சன் பார்க்கலாம், புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல், ஓகேவா, இவ்வரிக்கு சொந்தக்காரர் யார்? இப்போ தான் அந்த க்வெஸ்சனில் வந்து பார்த்தோம், அதை யோசித்தாவே நீங்கள் வந்து தாராளமாக இது நீங்கள் வந்து போட்டுடலாம்,
ஓகேங்களா? ஸோ இதுக்குமே ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சருங்க. ஏ மற்றும் சி பக்கத்து பக்கத்துலேயே இதுக்கான கொஷின் வந்து இருக்கு. இதில் பாருங்க, ராதா கிருஷ்ணன் ஓகேங்களா. ஸோ தாரா பாரதி ரெண்டுமே, தாரா பாரதியோட இயற்பெயர் தான் ராதா கிருஷ்ணன். ஸோ அப்போ இதுக்குமே வந்து ஏ மற்றும் சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியானது. அடுத்து 42வது கொஷின், தாரா பாரதியின் கவிதைகளில் இடம்பெறாத ஒன்று எது? ஸோ அவர் எழுதின கவிதை லிஸ்டில் இது கிடையவே கிடையாதுப்பா அப்படின்றது எது? ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு டிஃப்ரெண்ட்டு. சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான். இது எங்கள் கிழக்கு, சாரி இது எங்கள் மேற்கு ஓகேங்களா. ஏன்னா அவர் எங்கள் கிழக்குன்ற நூலை தான் எழுதியிருப்பாரே தவிர மேற்குன்ற நூல் எழுதியிருக்க மாட்டார். அடுத்து 43வது கொஷின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஸோ எந்த நூலை வந்து தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லியிருப்பாங்க? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருக்குறள் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 44வது கொஷின், தாரா பாரதியின் சிறப்பு பெயர்களில் கீழ்கண்ட எது ஒன்று சரியாக பொருந்தும்? ஸோ தாரா பாரதியோட சிறப்பு பெயர் என்ன? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கவி ஞாயிறு தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 45வது கொஷின், எந்த சேவை எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது என திருவள்ளுவர் உரைக்கிறார்? பார்த்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர், இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர், உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத செயல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 46வது கொஷின், கீழ் உள்ள திருக்குறளில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா டேஷ். திருக்குறள்லாம் வந்து கம்பல்சரி படிக்கணும், ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா எக்ஸாம்புமே வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கடை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 47வது கொஷின், மணிப்பல்லவ தீவையும் அதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருபவர் யார்? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தீவத்திலகை தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 48வது கொஷின், மணிமேகலை அமுத சுரபியை பெற்ற பின்பு எந்த நகருக்கு வருகை புரிந்தார்? ஸோ அவங்க வந்து அந்த பாத்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறமா எந்த நகருக்கு வந்து அவங்க போயிருப்பாங்க? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பூம்புகார் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 49வது கொஷின், மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு கொண்டு வந்த தெய்வம் எது? இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேருந்தே இதுக்கு ஆன்சர் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து மணிமேகலா தெய்வம் தான், ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அந்த தெய்வம் எது அப்படின்னு கேட்டேன் இல்லைங்களா, ஸோ மணிமேகலா தெய்வம் தான் ஓகேங்களா. அடுத்து கடைசி கொஷின் 50வது கொஷின், கோமுகி என்பதன் பொருள் என்ன? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பசுவின் முகம்தான் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் வந்து கரெக்டாக நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சில பேர் வந்து தவறாகவும் பண்ணியிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து செய்த தவறை வந்து நம்ம திருத்திக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 50 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.